ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு டெம்பிளரா. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமான ஒரு கோவில் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் பாரத மாதா கோவில். கொரோனா பிளேக் அப்படின்னு நோய்களை கூட அம்மனா பாவிச்சு கோவில் கட்டுற ஊர் நம்ம ஊர். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இந்தியனோட மனசுலயும் இந்தியா அப்படின்னு சொல்லும் போது மதர் இந்தியா அப்படிங்கறது தான் முதல்ல ஸ்ட்ரைக் ஆகும். அப்படி இருக்கக்கூடிய மதர் இந்தியாவுக்கு ஒரு கோவில் இல்லாம இருந்தா எப்படிங்க? இந்த அழகான பாரத மாதாவோட கோவில் இருக்கக்கூடிய இடம் வாரணாசி. வாரணாசியில மகாத்மா காந்தி வித்யாபத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதோட காம்பவுண்ட்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகான கோவில் தான் பாரத மாதாக்கான கோவில். இந்த கோவில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே எல்லாருமே அவங்கவுங்களோட நாட்டை மதர் நேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா மதர் நேஷனை கடவுளா பாவிச்சு ரொம்ப அழகா ஒரு கோவில் கட்டிருக்கிறது இந்த உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு இது. இந்த கோவில் பாத்தீங்கன்னா மத்த கோவில் மாதிரி ஒரு கருவறை வச்சு அதுக்குள்ள ஒரு அம்மன் மாதிரி வடிவம் வச்சு அதுக்கு டெய்லி பூஜை பண்ற மாதிரி கோவில் கிடையாது இது. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பாரத மாதாவை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய மார்பிள் ஃப்ளோர்ல அன்டிவைடட் இந்தியாவோட மேப்ப அப்படியே பொறிச்சிருக்காங்க. அன்டிவைடட் இந்தியா அப்படிங்கிறது என்னன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான், ஈவன் மியான்மர், அதாவது இப்போ பர்மா அப்படின்னு இருக்கு இல்லையா, அது ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி எல்லாமே இந்தியா சப்கான்டினா தான் இருந்தது இல்லையா. இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போதுதான் இதெல்லாம் செப்பரேட் நேஷன்ஸா பிரிஞ்சுது. அதனால இந்த கோவில் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படிங்கறதுனால அன்டிவைடட் இந்தியாவோட ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மேப் தான் இந்த கோவிலோட கடவுள். இந்த கோவிலுக்குள்ள போனீங்கன்னா சென்டர்ல ஒரு மிகப்பெரிய இடத்துல ரொம்ப அழகான இந்த மார்பிள் இந்தியாவை நீங்க பாக்கலாம். இது சும்மா ஒரு இந்தியாவோட படம் கிடையாது. நம்ம கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு ஒரு மவுண்டன் பீக்கும் ஒரு ஒரு வாட்டர் பாடியும் இதுல ரொம்ப அழகா தெளிவா பொறிச்சிருக்காங்க. இந்த மேப் எவ்வளவு அக்யூரேட்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் இந்த மேப்போட வெளிப்புறங்கள்ல கொஞ்சம் சைனாவோட இதுவும் இருக்கு. ஸோ கிரேட் வால் ஆஃப் சைனா கூட இந்த மேப்ல தெரியுமா. அதை தவிர ரொம்ப குட்டி 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 ஐலண்ட்ஸ் கூட இந்த மேப்ல இருக்கு. அதை நீங்க பாக்கணும்னா ஸ்பெஷலான லேசர் லைட்ஸ் இருக்கு. இந்த லேசர் லைட்ஸ கரெக்டா அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் கூட தெளிவா தெரியுமா. அவ்வளவு இன்ட்ரிகேட்டா இந்த மேப்போட வேலையை செஞ்சிருக்காங்க. இந்த மேப் எவ்வளவு பெருசு அப்படிங்கறது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஒரு மேப்புக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா. சோ இந்த மேப்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டிமீட்டர் எவ்வளவு ஆக்சுவலா எவ்வளவு தூரத்தை குறிக்குது அப்படிங்கறதுல ஒரு மேப்போட ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கோவில்ல இருக்கக்கூடிய இந்தியா மேப்போட ஸ்கேல் என்னன்னு பாத்தீங்கன்னா 6.4 miles இஸ் ஈக்வல் டு 1 inch. அதாவது ஒரு ஒரு இன்ச் இந்த மேப்ல ஒரு இன்ச் அளந்தீங்கன்னா அது ஆக்சுவலி 6.4 miles குறிக்கும். இந்த மிகப்பெரிய அழகான மேப்ப கட்டுறதுக்கான அந்த மார்புல மர்கானா அப்படிங்கிற இடத்திலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மர்கானா அப்படிங்கிற இடம் இப்போ பாகிஸ்தானோட பகுதியா இருக்கு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா பாபு சிவபிரசாத் குப்தா அப்படிங்கிற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் இந்த கோவில் கட்டியிருக்காரு. 1918 இந்த கோவிலோட ஐடியாவை கன்சீவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணி 1924 இந்த கோவில கட்டி முடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு பாரத் மாதாக்கான கோவில் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய புரட்சியை குறிக்குது இல்லையா. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இப்படி ஒரு கோவில திறக்கிறதுக்கு கண்டிப்பா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்டிப்பா அவங்க அலோ பண்ணல. சோ பல வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் 12 வருஷங்கள் கழிச்சு 1936 இந்த கோவில மகாத்மா காந்தி அவர்களே இனாகிரேட் பண்ணி வச்சாங்களாம். இந்த கோவில கட்டின 30 ஆசாரிகள் மற்றும் 25 ஒர்க்கர்ஸோட பேரை இந்த கோவிலோட செவத்துல பொறிச்சு வச்சிருக்காங்க. அது தவிர இந்த கோவில ஒரு பாரத மாதா சிலையும் இருக்கு. இந்த சிலை பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் டாகூரோட பாரத் மாதா அப்படிங்கிற ஒரு பெயிண்டிங் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு இந்தியா மேப் முன்னாடி ஒரு அம்மன் மாதிரி கையில சிகப்பு கொடியை வச்சுட்டு நிக்கிற மாதிரி ஒரு அழகான உருவம். சோ இந்த பெயிண்டிங்க பேஸ் பண்ணி இதை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு இந்த கோவில்ல ஒரு அழகான பாரத் மாதாவோட மார்பிள் சிலையும் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல தி நேஷனல் போயட் அப்படின்னு செல்லமா அழைக்கப்பட்ட மைத்திலி சரண் குப்த் அப்படிங்கிற ஒரு போயட் இந்த கோவிலை பத்தின ஒரு அழகான போயம கம்போஸ் பண்ணிருக்காங்க. இந்த போயம் அந்த கோவிலோட சுவர்கள்ல
மாட்டி வச்சிருக்காங்க. இந்த கோவில்ல இண்டிபெண்டன்ஸ் டே மற்றும் ரிபப்ளிக் டே அன்னைக்கு தண்ணி மற்றும் பூக்களால இந்த அழகான மேப்பை அலங்காரம் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோவில் வந்து நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.